இனிகோ புக்கு மார்த்தகா தூதுபி வா விருதி உங்ககிட்ட இல்லை சொல்றேன் வாங்குறல்ல என்ன பெருசா தப்பு செஞ்சுட்டேன் நீ உங்க தாத்தா நீங்க எல்லாரும் செய்யாத தப்பையா தூக்கி தலையில வச்சா பேனு கடிக்கும் கீழே தரையில வச்சா எறும்பு கடிக்கும் நெஞ்சிலேயே போட்டு வளர்த்த ஒத்த பொட்ட பிள்ளையும் விட்டுட்டு மனசு எல்லாம தூக்கு போட்டு செத்தாளே அந்த மகராசி அவங்க அம்மா அது எல்லாத்தையும் விடுவா அனிக்கா உன்னை பாக்கணும் போல இருக்குன்னு சொன்னப்ப உன்ன தேடி மெட்ரஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன் அத தப்புங்கிறியா ஜதி அப்ப நீ ஐசியூல இருந்த மூணு வாரம் ஆகுமா கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு மன்னிச்சுன்னு கேட்க மாட்டேன் தாயி அதுக்கெல்லாம் எங்களுக்கு அருகதை இல்லை தயவு செய்து பழிச்சிடாத ஆத்தா இந்த பயலோட அப்பனுக்கு இன்னும் அவன் மேலே உள்ள கோபம் அடங்கலை உன் சவகாசம் இன்னும் இருக்குன்னு அப்பனுக்கு தெரிஞ்சா தெருவில் விட்டுருவான் அம்மா அவனை அந்த கோலத்தை பார்த்துட்டு நான் சாகவா சொல்லு தாயி என் காலத்துக்கு பிறகு அவன் சந்தோஷமா இருக்கணும் அவனை விட்டுட்டு போயிருந்தா உன் காலில் விழுந்து கேட்கல அவனை விட்டுருந்தா அவனை விட்டுருந்தா எல்லாருப்பத்தாயி என் பேரனை விட்டு போயிடுமா என் பிள்ளைய விட்டு போயிடுமா நான் பிச்சையா கேட்கல தாயி என்னைக்கோ ஒரு நாள் ஒருவா சோறு போட்டேன்ல அதுக்கு கைமாறா நினைச்சுக்க அதுக்கப்புறம் அவ என்னை கூட்டிட்டு போன இடம் எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது நம்ம சரி நாம அழிக்கிறதே பாவம் உனக்கு எப்படி இந்த மாதிரி மனசு வந்தது வயசான காலத்துல அந்த கிழவர் ஏதோ வளர்னாருங்கிறதுக்காக அவருக்கு என்ன அப்படி என்னமா பேசுதுன்னு உங்க அம்மாவையும் கொண்டாரு வாடி ஜோதியோட அம்மா அப்பா பார்த்து பேசலவா வா இல்ல அவர் சொன்னதுதான் சரி அவன் சந்தோஷமா இருக்கணும்னா நான் அவனை விட்டு போகணும் விட்டு போயிட்டு அவமானத்தோட வாழ போறியா லூஸ் மாதிரி பேசாதீ இன்னைக்கு உலகத்துல இதுக்கெல்லாம் அழுது புலம்பிட்டு இருந்தாதான் லூசா நினைப்பாங்க இப்ப யோசிச்சு பார்த்தா அவ செஞ்சது கூட எனக்கு துரோகமா படல அவனுக்கு என் உடம்புதான் வேணும்னா என்னைக்கும் எடுத்திருந்திருப்பானே ஒரே லாட்ஜில் ஒன்னாவே படுத்திருந்தோமே அன்னைக்கே பிரிஞ்சு போயிடுவேனுங்கிற பயத்தில் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டான் அதுக்கு அவனை பழிவாங்க சொல்றியா செஞ்ச தப்ப நினைச்சு நிச்சயமா ஒரு நாள் அவன் பக்குவப்பட்டுருவான் அப்போ அவன் குடும்பம் குழந்தைங்கன்னு சந்தோஷமா கூட வாழலாம் இந்த குழந்தையோட மூஞ்சிக்காக அப்போ அவன் முன்னாடி போய் நின்ன அது அவனை பழி வாங்குறதா தானே இருக்கும் அதுக்காக மட்டும் இல்ல எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நான் படிக்கணும் நிறைய படிக்கணும் அதுக்கு எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறக்கணும் ஜோதிய அவன் கூட பழகினத எல்லாத்தையுமே ஆனா எதையுமே மறக்காம ஓன் எனப்போட ஒரு நாள் உன்னை தேடி வந்து நின்னானா வரமாட்டான் வந்தாலும் நான் அவனை பார்க்க மாட்டேன் அவன் சந்தோஷத்துக்கு என்னைக்குமே நான் குறுக்க நிற்க மாட்டேன் ஏதாவது என்னத்தையாவது பேசி நான் அவனை அங்கிருந்து அனுப்பிடுவேன்
நீ எடுத்து பண்ணுவேங்கிற ஏதாவது ஒரு நாடகம்.